பக்தர்களின் பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் மதுரை வைகையாற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், இது குறித்தான கூடுதல் விவரம். உலக பிரசித்தி பெற்றதல் நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற நிலையில் நேற்று நான்காம் நாள் நிகழ்வாக மதுரை மாநகர் பகுதிக்குள் நிலையக்கூடிய மூன்று மாவட்ட பகுதியிலிருந்து எதிர்சேவை நிகழ்வானது நடைபெற்று நள்ளிரவு முதலாக பெரிய வீட்டில் எதிர்சேவை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தங்க பல்லக்கில் கண்டாங்கி பட்டுவிடுத்து வந்த கள்ளழகருக்கு அந்த தல்லாகுளம் பகுதி முழுவதிலுமாக எதிர்சேவை நடத்தப்பட்ட நிலையில் நள்ளிரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் எழுந்தருளி பின்னர் ஆண்டாள் சூழி கொடுத்த மாலையை அணிந்த பின்பாக தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தறிய கள்ளழகர் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஆயிரம் சப்பரம் அதே போன்ற வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளிய பின்பாக அதிகாலை 5:52 மணிக்காக கள்ளழகர் வைகை ஆற்றில் பச்சை பட்டு உடுத்தி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க அவர் எழுந்தருளினார். முன்னதாக அந்த வைகை ஆற்றில் அவர் எழுந்தருள் வருவதற்கு முன்பாக அந்த வைகை ஆற்றிற்குள் நுழையும் பொழுது வீரராக பெருமாள் எதிரில் நின்று அவரை கள்ளழகரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. தொடர்ச்சியாக கள்ளழகர் அந்த மண்டகப்படி இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராக பெருமாள் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மண்டகப்படிகளிலும் எழுந்தருளி அந்த பகுதி முழுவதுமாக மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பக்தர்களும் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கூட சாமி தரிசனம் செய்தார்கள். பச்சை பட்டுடுத்தி வந்ததால் இந்த ஆண்டு விவசாயம் கொளித்து சிறப்பாக ஒரு ஆண்டாக அமையும் என பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். நேற்று இரவு முதலாகவே தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கூட சாரல் மழையில் நனைந்தபடி பக்தர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலுமே எதிர் சேவையான கள்ளழகரை வரவேற்றார்கள். தற்பொழுது வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளிய நிலையில் மண்டகப்படி பகுதிகளில் கள்ளழகர் பெருமானுக்கும் அதே போன்று வீரராகவ பெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மதிச்சியம் ஆழ்வார்புரம் பகுதிகளில் வழியாக சென்று மண்டபம் ராமராயர் மண்டகப்படியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடைபெறும். தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதுமாக வைகை ஆற்று பகுதியில் தற்பொழுது கள்ளழகர் புறப்பாடாக உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் அவரை தரிசனம் செய்வதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிலை காணப்படுகிறது. கள்ளழகர் பச்சைப்பட்டுத்தி வைகை ஆற்றில் எழுந்துள்ளும் போது வைகை ஆறு முழுவதும் நீரை விட பக்தர்கள் அதிக அளவிற்கு காட்சியளிக்க நடைபெற்றது. மெய்சில் இருக்கும் வகையிலாக அமைந்திருந்தது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. பரகதா அழகர்தா பரியதி.